ஹாய் ஜர்க், என்ன பண்ணிட்டு இருக்க? அட பாப்பா, நீ வேற, நானே டென்ஷன்ல இருக்கேன். ஏன், என்னாச்சு ஜர்க்? என் கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டை மறந்துட்டேன்ப்பா, என்ன பண்ணுறேன்னு தெரில. இவ்வளோதானா? சாஃப்ட்வேர் கூட இல்லாமல் 5 மினிட்ஸில் உன் கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டை கிராக் பண்ணி லாகின் பண்ணுறேன் பார். ஏய் இரு, ஏன் சிரிக்கிற? சிரிக்காமல் என்னையா பண்ண சொல்கிற? சாஃப்ட்வேர் கூட யூஸ் பண்ணாமல் விண்டோஸ் 10 பாஸ்வேர்டே ஹேக் பண்ணுவேன்னு சொல்கிறேன், அதுவும் 5 மினிட்ஸில். பண்ணுறது மட்டும் இல்லை ஜர்க், சொல்லியும் தரேன், வாட்ச் இட். இந்த விண்டோஸ் 10 பாஸ்வேர்டை தான் ஹேக் பண்ணி லாகின் பண்ண போகிறோம். ஏதாச்சும் ஒரு லூப் இருந்தால் தானே ஹேக் பண்ண முடியும். அந்த லூப் தான் ஸ்டிக்கி கீ. இந்த லாகின் பேஜில் ஷிஃப்டி கீயை 5 டைம்ஸ் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணால் ஸ்டிக்கி பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்டிக்கி கீக்கு பதிலாக கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிட்டால் ஈஸியாக விண்டோஸ் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடலாம். அதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நோ கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகும்போது விண்டோஸ் லோகோ வரும். அந்த டைம் நீங்கள் பவர் பட்டனை கிளிக் பண்ணி சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணிடுங்க. நான் இதெல்லாம் VMware-ல பண்ணுறேன், நீங்கள் டைரெக்டாக பவர் பட்டனே யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிருக்கும், அகைன் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ப்ரிப்பேரிங் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர், டயக்னோசிங் யுவர் PC அப்படின்னு லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்னு பேஜ் வரும், அதில் அட்வான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் அதில் ட்ரபுள் ஷூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்வான்ஸ் ஆப்ஷன் போங்க. அதில் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். நான் சொல்கிறத தெளிவாக கவனிங்க, அப்போ தான் புரியும். நார்மலாக சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாம் OS ட்ரைவில் System32 ஃபோல்டரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த ஃபோல்டர் பார்த்துக்கு போகணும். C:\n டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இதுதான் சி டிரைவ்குள்ளே போகிறதுக்குரிய கமாண்ட். நெக்ஸ்ட்டு கமாண்ட் இஸ் CD:\windows/System32, தென் என்டர். இப்போ நம்ம சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்க ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு கமாண்ட் இஸ் rename:sethc.exe/anyname.exe. இந்த இடத்துல நீங்கள் எந்த நேம் வேணால் டைப் பண்ணலாம். நான் இப்போது sethc1.exe டைப் பண்ணுறேன். setc.exe அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டிக்கி கீயோட ஃபைல் நேம் தான். இந்த கமெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்டிக்கி கீயோட ஃபைல் நேமை ரீநேம் பண்ணியிருக்கோம். தென் என்டர். நெக்ஸ்ட் கமாண்ட் இஸ் copy:cmd.exe/cmd1.exe. cmdங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கமாண்ட் ப்ராம்ப்டோட ஃபைல் நேம் தான். தென் என்டர். நெக்ஸ்ட் கமாண்ட் இஸ் rename:cmd1.exe/sethc.exe. ஸோ இந்த கமாண்ட் மூலமாக ஸ்டிக்கி கீயோட ஃபைல் நேமுக்கு பதிலாக கமாண்ட் ப்ராம்ப்டோட ஃபைல் நேமை ரீநேம் பண்ணிட்டோம். இதனால் என்னாகும்? ஷிஃப்ட் கீயை 5 டைம்ஸ் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணால் ஸ்டிக்கி கீக்கு பதிலாக கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடும், அதானே? அதே தான்டா. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் லாகின் பேஜ் வந்துடும். ஸ்டில் நமக்கு பாஸ்வேர்ட் தெரியாது. இப்போது ஷிஃப்ட் கீயை 5 டைம்ஸ் கிளிக் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நெட் யூசர்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இருக்க எல்லா யூசரையும் ஷோ பண்ணும். இங்கே லிஸ்ட்டாக இருக்க எந்த யூசர் பாஸ்வேர்டு வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இப்போது அட்மின் யூசர் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுவோம். யூசிங் திஸ் ஃபாலோயிங் கமாண்ட் net:\user/admin*, தென் என்டர். நியூ பாஸ்வேர்ட் கேட்கும், என்டர் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 123QWE அப்படின்னு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். தென் அப்ளை ஆகிடும், கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை வச்சு விண்டோஸ் 10 லாகின் பண்ணுங்கள். தட்ஸ் இட், நவ் யூ ஆர் இன் த விண்டோஸ் 10 ஹோம் பேஜ். ஏதாச்சும் டவுட் இருக்காடா ஜர்க்கு? எனக்கு எதுவும் டவுட் இல்லைப்பா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.